ஹலோ, வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு விதமான களி செய்து காட்ட போகிறேன். அதில் ஒன்று வந்துட்டு சத்தான உளுத்தம் களி எப்படி செய்கிறேன்ட்டு ஃபஸ்ட் அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கருத்தை உளுந்தெடுத்து வச்சுருக்கிறேன். நான் உளுத்தையும் செய்ய இல்லை, கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். வறுத்துட்டு கொஞ்சத்தை வெப்பம் வந்துட்டு வறுக்க போகிறேன். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு குறிஞ்சாயில், அப்புறம் வந்துட்டு அரிசிமா, இது எங்கள் வீட்டில் செய்தது, அதனால் நான் வந்துட்டு இந்த அரிசி மாவையும் ஒரு தேங்காய் ஒரு நாட்டு சக்கரை. ஓகே, அடுத்தது வந்துட்டு நான் ராசவள்ளி கிழங்குல களி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான வந்துட்டு ஒரு ராசவள்ளி கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் சவ்வரிசி, ஒரு தேங்காய் போட போகிறேன், ப்ரௌன் சுகர் போட போகிறேன். இது வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணணும், ஒரு 7-8 வாட்டி இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் பளபளப்பு தன்மையாக இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாங்க அந்த ரெண்டு களியும் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உளுந்தை நல்லா 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு அதை வறுத்துட்டு அப்புறமா ஒரு 3-4 மணி நேரம் மோட்டர் விட்டுட்டு ஊற வைப்போம். ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவணும், ஏன்டா டஸ்ட் கிடக்க முறைய வந்துட்டு. ஓகே, அடுத்ததாக வந்து இந்த குறிஞ்சாயிலையே வந்துட்டு நல்லா க்ளீன் கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ண, தண்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். கொஞ்சம் நான் லைட்டான சுடு தண்ணி தான் வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். அந்த கை சூடு வார வரைக்கும் அந்த சுடு தண்ணியில் தான் க்ளீன் பண்ணிடுங்க. எதுவாக இருந்தாலும், கீரையாக இருந்தாலும், எந்த காய்கறியாக இருந்தாலும் உங்களோட கை இந்த சூடு பார்த்தாங்கிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டான சுடு தண்ணியில் விட்டுலாம் க்ளீன் பண்ணி தான் நல்லது வந்துட்டு. அதே மாதிரி நம்ம குறிஞ்சாயிலையும் வந்துட்டு லைட்டான தண்ணியோடு க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ உளுந்து வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன், கொஞ்சம் தண்ணியை வடிய விட்டுக்கணே, அப்படி வடிய விட்டால் தான் கொஞ்சம் வறுக்கலாம் வந்துட்டு. நான் இப்போ உளுந்தை வந்துட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ ஒரு கையால் ஃபோனை வச்சுக்கொண்டு என்னால் வறுக்க முடியலை, அதனால் இப்போ ஸ்டாப் பண்ண போகிறேன். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஒருக்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா உளுந்து வரவட்டுட்டு கொஞ்சம் ஆறட்டுக்கும். நீங்கள் சாப்பிட்டு போ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அந்த கரகரப்பாரி இது இருந்தால் வரவட்டின் அர்த்தம். கொஞ்சம் சக்கு சக்கண்டு இருந்தால் அது வரவடையில நல்லா வறுத்திங்கன்னா கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்துட்டேன். இனி இதோடு சேர்த்து நான் குறிஞ்சாயிலையும் சேர்த்து அரைக்க போகிறேன். அப்போ நான் குறிஞ்சாயிலையும் அரைக்கடுது வந்துட்டு இந்த சூட்டோடையே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது தானே, கழிவினது தானே, அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் இந்த குறிஞ்சாயில் சூட்டோடையும் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மாவு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சில பேர் வந்துட்டு இந்த உளுந்த ஊரை போட்டுட்டு இந்த இதோட சேர்த்த தண்ணி விட்டு அடைச்சிட்டு செய்கிறது களி வந்துட்டு. நான் இன்றைக்கு மாவு எடுத்துகிட்டு தானே உங்களுக்கு களி செய்து காட்ட போகிறேன். அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் செய்யலாம். ஓகே, எனக்கு இன்றைக்கு டைம் இல்லை, அதனால் நான் இன்றைக்கு 2 கறியோடு ஸ்டாப் பண்ணுறேன். இன்றைக்கு பிரட்டாசி சனி, கடைசி சனி வந்துட்டு, அதனால் கோயிலுக்கும் போகணும். இப்படி உழம்பி வீடுகள் க்ளீன் பண்ணி பிள்ளையில கொண்டு டியூஷனுக்கு விட்டுட்டு அவையில் கூட்டி கொண்டு வந்துட்டு தான் சமைக்க ஆரம்பித்தேன் நான். அதனால் இன்றைக்கு பயத்தம் குழம்பும், இது பயத்தம் பருப்பில் செய்கிற குழம்பு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு தேவையில்லை இன்னொரு நாளைக்கு எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். அதுக்கும் இது வந்துட்டு உள்ளி மிளகு போட்ட ஒரு சொதியும் செய்து குக்கரில் ஒரு ரைஸும் போட்டுட்டு இண்டியா நிதை நான் அப்படியே ஸ்டோப் பண்ணிட்டேன். உளுந்தோட குறிஞ்சாயிலேயும் எப்படி மிக்சியில் அடிக்கிறதுன்ட்டு காட்டுறேன் பாருங்க. ஒரு அடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ நான் உங்களுக்கு எப்படி வந்து உளுந்தும் குறிஞ்சாயிலேயும் மரப்பட்டுருக்குண்டு பாருங்க. நல்ல பைன் பவுடராக இதை வந்துட்டு நாங்கள் அரிதட்டில் போட்டு அரிப்போம். அரிதட்டில் போட்டு தான் அரிக்கிறோம் பாருங்கள். அப்படியேண்டு அரிதட்டில் போட்டு தான் உங்களுக்கு எப்படி அரித்து காட்டுறேன். ஓகே, எப்படி உளுந்தும் குறிஞ்சாயிலையும் எப்படி மாவு எடுத்து வச்சுக்கணும், மிக்சியில் அரைச்சி எப்படி எடுத்து வச்சுக்கிறேன்னு பாருங்க. இது எங்கள் வீட்டில் செய்த அரிசி மாவு வந்துட்டு, அதனால நான் அரிசி அம்மா சுத்தம் போடாதீங்க சொல்லாம். ஓகே, இப்போ நான் இந்த அரிசி மாவை மிஸ் பண்ணேன் வீட்டில் செய்தேன்றபடியாக எனக்கு ஓகே வந்துட்டு. உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உளுந்து வறுத்த மாதிரி அரிசியை கழுவி போட்டு வறுத்து போட்டு அதோட சேர்த்து மிஸ் பண்ணி அரைக்கலாம். இப்போ என் பிள்ளை வந்து நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிற்கிறாவாம், சொல்லுங்க என்ன சொல்ல போகிறீங்க. என்னம்மா யா மிக்சர் குட் அம்மா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணவோ. ஓகே ஓகே, ரெண்டாம் பாலில் வந்துட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு மண்ணுகள் இருக்குந்தானே, அப்போ கொஞ்சம்
லைட்டாக சூடு பண்ணி கரைக்க விட்டுட்டு வடிகட்டி எடுத்தோம். இப்போ வந்துட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு அந்த அடித்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு கையை விடாமல் கிளறி கொண்டு இருக்கணும். அதனால் ஒரு கையில் வீரிய போனை வச்சுக்கோங்க, என்னால் செய்ய முடியலை. இப்போ வெயிட் பண்ணுங்கம்மா. ஓகே ஓகே, வர செய்ய முடியலை. அதனால் உங்களுக்கு எல்லாம் செய்துட்டு கடைசியில் காட்டுறேன் வந்துட்டு. ஓகே, இப்போ ஒரு தேங்காய் பால் ஃபுல்லாக விட்டு இது செய்தபடியாக அப்படியே தொதோல் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேலே கை விடாமல் நல்லா கிளறி கொண்டு வந்தேன். நான் இந்த கை விட்டு வந்தால் அடி பிடிச்சி போயிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதோட சரி, ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நான் தாசவள்ளிக்கிழங்கு களி செய்ய போகிறேன். அதுக்கு ரெண்டாம் பாலில் தாசவள்ளிக்கிழங்கு நல்லா அவிய வச்சுருக்குறேன். ஃபஸ்ட்டு நல்லா அவியட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவு கிழங்கு கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த டைமில் சவரசியை போடுவோம். இதுக்கு கஜு எல்லாம் நெய்யில் வறுத்து போட்டு கஜு எல்லாம் போடலாம். ஆனால் நான் போடலை, இல்லை இந்த சின்னாக்கள் சாப்பிட மாட்டேன், எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். அதனால் நான் கஜு அதுகள் ஒன்றும் போடலை. ஓகே, கொஞ்சம் சவரசியும் நல்லா கொஞ்சம் அவியட்டுக்கும். அப்புறம் இந்த முதலாம் பாலையும் விட்டு சீனியும் போட்டுட்டு ரசம். ஓகே, இது கொஞ்சம் ப்ரௌன் சுகரையும் போட்டு உங்கள் தேங்காய் பாலையும் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ப்ரௌன் சுகர் போட்ட உடனே கலர் கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறிட்டுது. ஃபைனலி என்னுடைய தாசவள்ளிக்கிழங்கு கஞ்சியும் உளுத்தங்களையும் ரெடி ஆகிட்டுது. நீங்கள் உளுத்தங்களையை பார்த்து ஏன் இவ்வளோ கருப்பாக இதுக்குன்னு நினைக்காதீங்கோ. உளுந்தும் கருப்பு, நாட்டு சர்க்கரையும் கருப்பு தானே, அதனால தான் உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது வந்துட்டுது. ஆனால் சரி, நினைக்கலாம் கருத்த உளுந்தில் நாங்கள் களி செய்தால் கசக்குமுண்டு. ஆனால் அப்படி ஒரு கசப்புமே இல்லை. நான் ஒரு பொனி மாவுக்கு ஒரு தேங்காய் பால் புல்லாக விட்டுனேன். கொஞ்சோட அரிசி மாவு மிஸ் பண்ணபடியாக எனக்கு பெருசாக கசப்பு தெரியுது. நார்மலாக நாட்டு சர்க்கரையில் எவ்வளோ கசப்பு இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக, இப்போ நாட்டு சர்க்கரை நாங்கள் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல சத்து. இது வந்துட்டு வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு, அப்புறம் பேபிஸ் பிறந்த அம்மா மாதிரிலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவேணும். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல சத்தான சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் எங்களை வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களும் இல்லை. தயவுசெய்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்றையான் பொழுது எனக்கு இப்படி போயிட்டுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.